வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு கதை சொல்லிட்டா சார். இந்த நிகழ்ச்சியில இந்த வாரம் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது யதார்த்தமா நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை தவறா புரிஞ்சுக்கிட்டு கணவன் மனைவியோ நண்பர்களோ பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு நம்ம கதை வடிவத்துல பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு இளம்பெண் கண்ணீர் விட்டபடியே சாமிஜி கிட்ட வந்தாங்க. சாமி, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நானும் என் தோழியும் சின்ன வயசுலேருந்து உயிருக்கு உயிரா பழகினோம். நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் படிச்சோம். ஒரு சூழ்நிலையால அப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவ ரொம்ப நல்லா படிச்சு இப்ப உயர் அதிகாரியா இருக்கா. எங்க ரெண்டு பேரும் நட்பும் சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல சாமி. அவ என் கிட்ட பேசுறதே இல்ல. போன் பண்ணி கேட்டாலும் வேலை பளுன்னு சொல்றா, டைம் இல்லைன்னு சொல்றா. சரி, அவ வீட்டுக்கே போய் பேசலாம் அப்படின்னு அவ வீட்டுக்கு போனேன். அப்ப அவ வீட்டுல பார்ட்டி நடந்துட்டு இருந்தது. என்னை அழைச்சி தன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் அவ அறிமுகப்படுத்தி வச்சா. ஆனாலும் நான் வந்ததை அவ விரும்பாத மாதிரிதான் காட்டிக்கிட்டா. என்னதான் உயிருக்கு உயிரா பழகின நட்பா இருந்தாலும் குமாஸ்தா உயர் அதிகாரின்ற வேறுபாடால இல்லாம போயிடுமா என்ன? இது நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட சொந்தம்ன்றதால நட்பு இல்லாம போயிடுமா? அப்படின்னா கல்யாணமும் நம்மளா ஏற்படுத்திக்கிற சொந்தம் தானே. அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ணவே பயமா இருக்கு சாமி. அதுலயும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் வேறுபாடு வந்துருச்சுன்னா, எனக்கும் என் கணவருக்கும் இடையில மனப்பிரச்சனை வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டா. அதுக்கு அந்த சாமிஜி, ஒரு பெண் தான் கிட்ட எப்படி நடந்த யதார்த்தமான நிகழ்ச்சியை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பகிர்ந்த அனுபவத்தையே இந்த இளைஞ கிட்ட அவரு கதையா சொல்ல ஆரம்பிச்சார். ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப அவசர அவசரமா ஒரு பத்திரிகையும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் வாங்கிட்டு நான் ட்ரெயின்ல போய் ஏறி உக்காந்துட்டேன். ட்ரெயின் போக ஆரம்பிச்சோடனே பத்திரிக்கை படிச்சுக்கிட்டே ஒரு ஒரு பிஸ்கெட்டா பாக்கெட்லேருந்து எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். என்ன ஒரு அதிசயம், எதிரில் உக்காந்துருந்த நபரும் அதே பாக்கெட்லேருந்தே பிஸ்கெட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. சே, என்ன மனுஷன் இவரு, பிஸ்கெட் எடுத்துக்கவா அப்படின்னு கேட்குற நாகரிகம் கூடமா இவருக்கு தெரியாது. என்ன மனுஷனும் படிச்சிருக்காரோ இல்லையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு போட்டியா அவரும் நான் ஒரு பிஸ்கெட் எடுத்து அவரும் ஒரு பிஸ்கெட் எடுக்க ஆரம்பித்தாரு. சரி சரி, வந்தது வந்துட்டோம், தின்னு தொலைக்கிட்டோம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். இப்படியே ஒரு ஒரு பிஸ்கெட்டாக ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். கடைசியாக பாக்கெட்டோட முடிவில் ஒரே ஒரு பிஸ்கெட் மீந்தது. அந்த பிஸ்கெட்டை எடுத்த நபர் பாதியாக உடச்சி எனக்கு ஒரு பாதியை நீட்டினாரு. என் பிஸ்கெட்டை எனக்கு பகிர்ந்து தரியா அப்படின்னு நினைச்சபடியே அந்த அநாகரிக மனிதர்கிட்டேருந்து பாதி பிஸ்கெட்டை வாங்கிட்டேன். அப்புறம் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கின பிறகும் அந்த அநாகரிக மனிதரும் அவருடைய செயலை பத்தியும் தொடர்ந்து நினைச்சுக்கிட்டே வந்தேன். சரி, பேக்லேருந்து பொருளை எடுக்கிறதுக்காக அப்படியே ஜிப்பை திறந்தேன். அதிர்ச்சி ஆயிட்டேன். என் பிஸ்கெட் பாக்கெட் என்கிட்டே தான் இருந்தது. ஐயோ, இப்படி கடைசி பிஸ்கெட்ல கூட பாதியை பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைச்ச மனுஷனே நம்ம தப்பா நினைச்சிட்டோம். ஒரு தாராள மனசு கொண்ட மனுஷனை நம்ம நல்லா நினைக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி தப்பா நினைச்சிட்டோமேன்னு நானே என்ன நொந்துகிட்டேன். இப்படியே கதை சொல்லி முடிச்ச சாமிஜி மேலும் அந்த இளம்பெண்ணிடம் பேச தொடங்கினார். உங்க தோழி ஒரு உயர் அதிகாரின்னு சொல்றீங்க, அப்படின்னா அவங்களுக்கு வேலை பழு இருக்கும்ன்றது உண்மைதானே? அவங்க சொல்றத நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? அவங்களுக்கும் சில கடமைகள் இருக்கும் இல்லையா? நட்புல காத்திருத்தல் எவ்வளவு அவசியமானது தெரியுமா? நட்பு ரொம்ப ஆழமானது, அதுல சந்தேகம்ன்றது கூடவே கூடாது அப்படின்னு சொன்ன சாமிஜி இன்னொரு உண்மை நிகழ்ச்சியும் பகிர்ந்துக்க தொடங்கினார். ஹாரி மற்றும் பெல் ரெண்டு பேரும் அமெரிக்க ராணுவத்துல பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு போர்க்காலம், கடுமையான போர்ல எதிரிகளோட போர் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்ப பெல்லுக்கு அடிபட்டுடுச்சு. ஹாரி, என்னை காப்பாத்து அப்படின்னு ஒரு குரல் கேட்டது. நண்பா, அப்படின்லாம் ஓடி போய் காப்பாத்த முடியாது. ஹாரி தன்னோட உயர் அதிகாரி கிட்ட பர்மிஷன் கேட்டான். சார் பிளீஸ் சார், என்னுடைய நண்பனை நான் கண்டிப்பா காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொன்னான். ஆனா அந்த உயர் அதிகாரிக்கு தெரியும், இப்ப எதிரிகளை தாக்கறதுக்கான படை வீரர்கள் இவங்க கிட்ட ரொம்ப கம்மியா இருக்காங்க, அதனால நீ வெளியில போவானா, போனா உன்னை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பெல் கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு குரல், ஹாரி நண்பா என்னை காப்பாத்து அப்படின்னு ஒரு குரல். இதுக்கு மேல ஹாரியால பொறுக்க முடியல. சார் பிளீஸ் சார், தயவு செய்து ஒத்துக்குங்க சார், நான் என் நண்பனை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு அவன் வெளியில போனான். வெளியில போய் ரொம்ப நேரம் தேடின பிறகு தன்னுடைய நண்பன் கிடைச்சிட்டான். பெல்ல தூக்கிக்கிட்டே வந்தாரு ஹாரி. ஆனா என்ன ஒரு துரதிருஷ்டம், பெல் இறந்து போயிட்டாரு. அதை பார்த்த உயர் அதிகாரி சொன்னாரு, எனக்கு அப்பவே தெரியும் பெல்லோட குரல் இருந்தே அவன் ரொம்ப நேரம் உயிரோட இருக்க மாட்டான்னு தெரியும். சோ அதனால நீ வெளியில போனா உன்னையும் கொலை பண்ணிடுவாங்கன்ட்டு தான் நான் வெளியில விடல, இருந்தாலும் நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஹாரி சொன்னாராம், இல்ல சார், நான் பண்ணதுதான் சரி,
ஏன்னா நான் அங்க போய் தேடி கண்டுபிடிக்கும் போது பெல் உயிரோட இருந்தாரு. அப்ப அவர் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? நண்பா, எனக்கு தெரியும், என்னுடைய கடைசி நிமிஷத்திலேயாவது நீ என்னை வந்து பார்த்துருவேன்னு அப்படின்னு சொன்னாராம். நண்பர்களே, பாத்தீங்களா, இதுதான் நட்பு. கடைசி நிமிஷத்துல தன்னை காப்பாற்றாத ஹாரிய பார்த்து பெல் கோவப்படல. மாறா, கடைசி நிமிஷத்திலேயாவது நம்ம நண்பனை பார்த்துருவோம், நிச்சயமா நம்மளை அவனும் வந்து பார்ப்பான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாரு. அந்த நம்பிக்கை தான் அவருக்கு நடக்கவும் செஞ்சுது. நட்பு ரொம்ப ஆழமானது, அதுல சந்தேகம்ன்றது கூடவே கூடாது அப்படின்னு அந்த சாமிஜி அந்த இளம்பெண் கிட்ட கதை சொல்லி முடிச்சாரு. நண்பர்களே, நம்ம ஒருத்தருக்கு நண்பரா இருக்கிறதுக்கு தகுதியே என்னன்னா, நம்ம நண்பன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு குணம் இருக்கிறது தான். அதை விட்டுட்டு என் நண்பன் எனக்கு டைம் ஒதுக்கல, என்னோடய ஒழுங்கா பேசல அப்படின்னு குற்றம் சாட்டுறது ஒரு முட்டாளால கூட முடியும் அப்படின்ற பட்சத்துல நம்ம எதுக்கு ஒரு நண்பனா இருக்கணும்? நண்பர்களே, நீங்க அர்த்தம் பண்ணிக்கிட்ட அளவுக்கு எல்லாம் ஒரு வார்த்தையை தவறா உங்க நண்பர் பிரயோகிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் உங்க மேல அக்கறை உண்டு இல்லையா? சோ அதனால என்ன பண்றீங்கன்னா, நீ இப்படி ஒரு வார்த்தை சொன்னிய, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்க நண்பர்கள் கிட்டயே பேச வாய்ப்பு கொடுங்க. அவங்க உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இவ்வளவு நாள் பேசாம இருந்துட்டமே, அப்புறம் எப்படி நம்ம விளக்கம் கேக்குறது அப்படின்னு கூச்சப்படாதீங்க. அவங்க யாரு? உங்க நண்பர். அதனால ஒரே ஒரு வாட்டி வெக்க மனத்தை தூக்கி போட்டுட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்கள போன்லயோ நேர்லயோ கேளுங்க. அப்புறம் எல்லாமே சரியா போயிடுங்க. சே, இததான் நம்ம தப்பா எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு இந்த கதையில வர ஒரு பெண் மாதிரியே நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்ச குலாவினால்தான் நட்புன்றது கிடையாது நண்பர்களே. தூரத்துல இருந்தாலும் நட்பு நட்புதான், பேசாம இருந்தாலும் நட்பு நட்புதான், புரிந்து கொள்ளுதல் ஒன்றே போதும். நான் மீண்டும் சொல்கிறேன், நட்பில் காத்திருத்தல் ரொம்ப அவசியம், புரிந்து கொள்ளுதல் அதைவிட அவசியம், சந்தேகம் கூடவே கூடாது. என்ன நண்பர்களே, இந்த வார வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சக்சஸ்ஃபுல் சத்யா.